ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லக்ஸ் கஃபே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. நம்ம வீடியோஸ்க்கு லைக்ஸ் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரெசிபி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு தோலை வச்சு ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அது என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு தோல் ஊறுகாய் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஊறுகாய் எல்லாமே வந்து நல்லெண்ணெயில் தாளித்தா தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இது கூட கொஞ்சமாக சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட ஒரு பிஞ்ச் அளவு வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரஞ்சு தோலை வந்து ரொம்ப பொடிசாக சாப் பண்ணல, ஒரு மீடியம் சைஸில் தான் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆரஞ்சு தோல் வந்து ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு தோல் எடுத்துக்கோங்க, ட்ரை பண்ணது வந்து வேண்டாம். இதை வந்து ஆரஞ்சு தோலை நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வதக்கி விடுறீங்களோ அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கினாதான் இது வந்து உங்களுக்கு ஊறுகாய் வந்து கச்சல் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தோல் நல்லா வதங்கிருச்சு. இதில் தேவையான அளவு மஞ்சத்தூள், அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது ரெண்டையுமே வந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவு வதக்கணும். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்கினதையும் நம்ம அடுத்து இது கூட என்ன ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிக்கரைசல் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளிக்கரைசலை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தோல் வந்து நல்லா இந்த புளி தண்ணியில் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த ஆரஞ்சு தோலுக்குள்ளே அந்த புளிப்பு சுவை போகும். இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரஞ்சில் தோல் வந்து கொதிச்சிட்ருக்கு இல்லையா, புளிக்கரைசல் வந்து கொஞ்சம் வத்திருக்கு. அதனால் இதில் இன்னும் கொஞ்சமாக வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. அடுத்து இப்போ இதுக்கு தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு ஆரஞ்சு தோல் வந்து வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தோல் வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம அடுத்து இதில் என்ன ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெல்லத்தை வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 1 to 1.5 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெல்லம் வீட்டில் இல்லை அப்படின்னா சுகர் இருக்கு இல்லையா, நம்ம நார்மல் ரீஃபைண்ட் சுகர் அதே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா புளி உப்பு ஸ்வீட் இது மூணுமே வந்து பேலன்ஸாக இருக்கணும் இந்த ஊறுகாயில், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆரஞ்சு தோல் வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும், அதனால் நீங்கள் சக்கரை வந்து இல்லாட்டி வெல்லம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் ஊறுகாய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். அந்த வெல்லத்தோட இனிப்பு சுவையில் தோல் வந்து நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண புளி, காரம், உப்பு, வெல்லம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து இன்னொரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை எப்படி சாப்பிட்ணுன்னு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் அப்போவே டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கசக்கும். இதை 1 to 3 நாள் வரைக்கும் நல்லா ஊற விட்டுட்டு அப்புறமா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுங்கள்.